ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், கம்பு தோசை. கம்பு தோசை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வீக்லி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் இதை நாம் எடுத்துக்கலாம். வாங்க இந்த கம்பு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கம்பு தோசை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு கப் இட்லி ரைஸ், 2 கப் கம்பு, 1/2 கப் உருட்டு பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் போட்டு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். 1 பங்கு ரைஸ், 2 பங்கு கம்பு, அப்படின்னா மொறுமொறுன்னு இருக்கும் தோசை நல்லா. 1/2 பங்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அரிசி, பருப்பு, கம்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாவை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இது அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா புளிக்கணும். புளிச்சாதான் தோசை நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 4 மணி நேரம் கழித்து இதை தோசை ஊற்றிக்கலாம். 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு, வாட்டர் ஆட் பண்ணி தோசை ஊற்றுற பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் சூடானதும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நான் இன்றைக்கி கம்பு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.